வந்து ஜெல்லி செய்யறோம். ஆ, தர்பூசணி ஜெல்லி. பரவாயில்ல. அதான் கொண்டு வாங்க. உடச்சு பார்ப்போமா? சிறிய எடுக்கிற பாருங்க. குழு வந்து வாங்கடா. குழு அருமையான காய். இந்த காய் எப்படி? தர்பூசணி பறிச்சிருக்கேன், சில்லி போட, அடுத்தது சோலார் போட்டிருக்கு. இந்த இதுல இருந்தா இப்ப தண்ணி இருக்கு, கரண்ட் வந்து தண்ணி அரைச்சி இந்த சாவடி வந்து தர்பூசணி ஓனரு. ஆமாம், அவர் தான் ஓனர். இவர் தான் தர்பூசணிலாம் கொடுக்குறாரு. இன்றைக்கி இதெல்லாம் போட இன்னைக்கு தர்பூசணி ஜாலியாக சமைக்கலாம், சந்தோஷமாக ருசிக்கலாம். பூஜனையும் நல்லா இது மாதிரி நச்சு கரைக்கணும். சைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அது வந்து பூஜனி வெட்டி தயாராகிடுச்சு. காய்ச்சி ஜல்லிச்சனி வெட்டி இப்போ சார் பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். லேசாக சூடு பண்ணுறோம். அதை வந்து லேசாக சூடு பண்ணி பதமான சூடு பண்ணதான் அது அந்த ஜல்லிக்கு நல்லாயிருக்கும். ஜீனி போடலாமா? இப்போ நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஜீனியை லைட்டாக போடுறோம். கலக்கிட்டே இருங்க. இது போடணும்னா சீனியர் கட்டியாக வராது. ஜீனி போடணும். எலுமிச்சை பழம் ஒன்று புழிஞ்சு போடுறோம். நல்லா புழிஞ்சு விடுங்க. நல்லா புழிஞ்சு விடணும். சாரம் வரணும். அந்த சாறு விட்டால் தான் அது வந்து உருண்ட திக்கு வரும். நல்லா கெட்டியாகிட்டு இருக்கு. இப்போ அதில் வந்து இந்த மாவில் ஜல்லிக்கு தர்பூசணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். தர்பூசணி சாறு ஜல்லி ரெடியாச்சு. பதத்துக்கு வந்துருச்சு. இனிமேல் வந்து இதை இறக்கலாம்.
தர்பூசணி வெட்டி போட்டு காய்ச்சி ஜல்லி ரெடி ஆயிடுச்சப்பா. அதான் ஜல்லி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சாப்பிடுவா, சூப்பராக இருக்குது. ஆஹா.